எனக்குன்னு யாரும் இல்லை சார். இப்போ வந்து நோஃபேப்போட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து வயசு 18 தான் ஆகுது. நான் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தான். நானும் இந்த சுய இன்பம், பான், மாஸ்டர்பேஷன் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆனவன் தான். நான் வந்து இந்த பிஎம்ஓக்குள்ளே என்டர் ஆனதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் வந்து 8th படிக்கும்போதே இந்த சுய இன்பம்ன்ற விஷயம் எனக்கு வந்து தெரிய வந்துருச்சு. அப்போருந்து நான் இந்த விஷயத்தை வந்து செய்ய ஆரம்பித்தேன், டெய்லியுமே செய்வேன். அதாவது எனக்கு வந்து இந்த விட ஒரு ப்ளஸர் வேறு இந்த உலகத்திலே இல்லை அப்படின்ற மைண்டு தாட்டே எனக்கு வந்துருச்சு. அப்போருந்து நான் இந்த ஃபேப்ன்ற ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டே வந்தேன், டெய்லியும் செய்வேன். ஆனால் எனக்கு வந்து அந்த ஃபேப்ன்ற அந்த அதனால் கிடைக்கிற அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா அப்போ வந்து நம்ம பாடி வந்து ஃபுல் எனர்ஜியாக இருக்கும். அதனால் வந்து நமக்கு இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிறதே எதுவுமே தெரியாது. ஸோ நான் வந்து எப்பயும் போல் 8th, 9th, 10th இந்த 3 வருஷமும் வந்து நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த சுயன்பம்ன்றதை வந்து நான் ரொம்ப ரொம்ப ஓவராக செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு வந்து 8th படிக்கும்போதும் அதோட விளைவுகள் எதுவும் தெரியல, 9th படிக்கும்போதும் அதோட விளைவுகள் எதுவுமே தெரியல. 10th படிக்கும்போது தான் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு இதோட டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததே தெரிய வந்துச்சு. ஆனால் அப்போ கூட வந்து இந்த சுய இன்பத்தால் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. 8th, 9th படிக்கும்போதெல்லாம் நல்லா தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போவும் வந்து இந்த சுய இன்பங்கிறத நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் 10th படிக்கும்போது கரெக்டாக எனக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது, அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றது நடக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக யாரும் கண்டுக்காமல் இருக்கிறது, அப்புறம் வந்து என்னை விட்டு எல்லோரும் விலகி போகிறது, நானுமே வந்து எல்லாருக்குள்ளேயும் சண்டை போடுறது, ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராப்ளம் நிறைய, அது இதுன்னு வீட்டில் சண்டை, அது இது நிறைய இது இருந்துச்சு. மார்க்குமே வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு இதெல்லாம் இதை பற்றியெல்லாம் தெரியாது. செலிபசி, பிரம்மச்சரியம் அப்படி இன்னும் இருக்கா அப்படின்னு எதுவுமே தெரியாது. நானும் சரி எல்லோரும் இப்படி தான் போல, எல்லாரோட வாழ்க்கையும் இப்படி தான் போல அப்படின்னு நினச்சிட்டு நானும் இந்த சுய இன்பத்திலேயே இருந்தேன், செஞ்சுட்டு இருந்தேன். கரெக்டாக 10th பப்ளிக் எக்ஸாம் வரும்போது வீட்டில் வந்து மொபைல் வாங்கி தந்தாங்க. அப்போ வந்து நான் படித்து நல்லா எழுதிட்டேன், அதெல்லாம் எக்ஸாம்லாம் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சு. அப்புறம் வந்து தான் இந்த ஃபோன் எப்போ என் கையில் வந்துருச்சோ அன்றைக்கி தான் என்னோடய அழிவு காலமே ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் மெது மெதுவாக நான் அந்த பான் சைட்ஸு, அப்புறம் பான் இமேஜஸ், அப்புறம் வந்து இந்த ஆபாசமான விஷயங்கள் நிறைய தான் நான் வந்து தேட ஆரம்பித்தேன். அப்போ இருந்து வந்து இந்த சுய இன்பத்தோட பழக்கம் வந்து ரொம்பவும் அதிகமாச்சு. அப்புறம் டெய்லியுமே வந்து நான் வந்து சுய இன்பம்ன்றதை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து சும்மா வந்து செஞ்சிட்ருக்கும் போதே அது வந்து அதோடய விளைவுகள் ரொம்ப இருந்துச்சு. இப்போ வந்து ஃபோன் வேறு வந்துருச்சு, நம்ம வந்து ஆபாச வீடியோ கால் படங்கள் அதெல்லாம் பார்த்து பண்ணும்போது நமக்கு வந்து இன்னுமே எனர்ஜி லாஸ் வந்து நடக்கும். அதெல்லாம் தெரியாமல் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் போயிட்டேன். எனக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த 11th ஸ்டாண்டர்ட் என்டர் ஆனதே வந்து எனக்கு ஃபுல்லாகவே ஒரு இதுவாகவே இருந்துச்சு. என்னடா இது வாழ்க்கை இப்படி இருக்கே, +2 போகிறோம், +11 படிச்சுட்ருக்கோம், ஒரே ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு தோணிடுச்சு. சரி இப்படி தான் இருக்கும் போல் லைஃபு அப்படின்ட்டு நானும் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். படிக்கும்போது எதுவுமே வந்து மனசில் நிற்கலை.
எல்லாமே மறந்து போகிறது, அப்புறம் எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிறது, அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராப்ளமுமே மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராப்ளம்ன்றது அந்த அப்போ வந்து ரொம்ப சீரியஸாகவே வர ஆரம்பிச்சிச்சு. அது எனக்கு ஏன்னே தெரில, ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கேன், என்னை மட்டும் ஏன் எல்லோரும் ஒதுக்குறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி வந்து எல்லார்ட்டையும் போய் சண்டை போட்டுட்ருக்கேன், எனக்கு வந்து என் வாழ்க்கையே எம்மேலே எனக்கு வந்து வெறுப்பு வந்துருச்சு, என் வாழ்க்கையே நான் வெறுத்துட்டேன் அப்போவே. அப்புறம் இப்படியே வந்து ஒரு வருஷம் போயிடுச்சு. அப்புறம் டுவெல்த்து போனேன், அங்கேயுமே வந்து ரொம்ப வந்து இன்னுமுமே வந்து அதோடய சுய இன்பத்தோட விளைவுகள் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. எப்போயுமே எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை போடுறது, வீட்டில் சண்டை, அப்புறம் வெளியே யாருமே மதிக்கிறது இல்லை, எங்கே போனாலும் வந்து ஒரு பதட்டம், எப்போயுமே ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இது ரெண்டுமே லைஃப் ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஒரு வருஷம். அப்புறம் வந்து இந்த டுவெல்த்தெல்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு போராடி படித்து முடிச்சிட்டேன். அப்போ தான் இந்த லாக்டவுன் வந்துருச்சு, கொரோனா லாக்டவுன் அப்படின்னு வந்துருச்சு. அந்த நேரத்தில் தான் வந்து ரொம்பவுமே நான் வந்து சுயன்பத்தில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன், டெய்லி டெய்லியுமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடம்பில் வந்து வீக்னஸ்ன்றதே தெரிய ஆரம்பிச்சிச்சு. பின்னாடி வந்து இடுப்பு வலிக்கிறது, அப்புறம் வந்து உடம்பு ஃபுல்லாகவே வலியாகவே இருக்கும். எப்போயுமே வந்து காலையில் வந்து நம்ம எந்திரிச்சா அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ்ன்றதே நமக்கு கிடைக்காது, என்னமோ ஒரு மாதிரி இருக்கும், எதுக்குடா எந்திரிச்சோம் அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் குனியவும் முடியாது, ஓடவும் முடியாது, அப்படியெல்லாம் ஓடினா மூச்சு வாங்குவோம், ஓவராகவே மூச்சு வாங்குவோம். எனக்கு அதெல்லாம் அப்போ கூட வந்து தெரியல, என்னடா இது இப்படி வந்து ஒரு மாதிரியாகவே லைஃப் போயிட்டுருக்கு, போக போகவுமே ரொம்ப தான் மோசமே ஆகிட்டே போகிறோம், ஏன் வந்து நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரில. இப்படியே போய்கிட்டே இருந்த அந்த நாட்கள் வந்துல நாட்களில் திடீர்னு வந்து யூடியூப் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அப்போ தான் நம்ம பிரகாஷ் அண்ணாவோட சேனல் வந்து வந்துடுச்சு அதில், யூடியூப்பில் அவர் பிரம்மச்சரியம் என்னமோ செலிபசி அப்படின்லாம் போட்டிருக்காரு, சரி என்னன்னு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு தான் நான் அந்த வீடியோவை கிளிக் பண்ணேன். உள்ளே போய் பார்க்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இவர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் பிரகாஷ் அண்ணா, விந்து சக்தியை வந்து சேமித்தா நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கலாம், நல்ல நிறைய நன்மைகள் எல்லாம் லைஃபே மாறிடும் அப்படின்லாம் சொன்னார். நான் வந்து நான் சிரித்தேன், என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, விந்து சக்தியை சேமித்தா லைஃப்பில் நல்லா ஆயிடலாமா, இது என்ன காமெடியாகவே இருக்கே அப்படின்னு நான் வந்து நினச்சேன். அப்போ வந்து எனக்கு தெரியல காமெடியாக இருக்கே அப்படின்னு நான் நினச்சிட்டு, சரி பார்த்துட்டே இருப்போம், இதுவும் வந்து நல்ல டைம் பாஸாக இருக்குது அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்க்க பார்க்க அந்த வீடியோவில் அவர் பேசுகிறது, அந்த நோஃபேப்பு, அப்புறம் டேஸ் கவுண்டிங், அதெல்லாம் வந்து என்னை கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணிருச்சு, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஒரு 4 days தான் ட்ரை பண்ணேன், ஆனால் அந்த 4 days எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் எனர்ஜி, அதை வந்து சொன்னால் மட்டும் பத்தாது, அதை வந்து ஃபீல் பண்ணால் தான் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி எங்கேருந்து வந்துருச்சுனே தெரியாது, ஏன்னா நான் வந்து ரொம்ப மோசமாயிட்டேன் அந்த கொரோனா லாக்டவுன்லலாம். என்னமோ அந்த சாக போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எப்படி உடம்பு அந்த மாதிரி ஆகியிருக்கும், இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப வீக்னஸ் ஆயிடுச்சு. இப்படி இருந்தேன் அந்த 4 days நான் வந்து செலிபசி ஃபாலோ பண்ணதுலேயே எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு எனர்ஜி, அது வந்து சொன்னாலாம் புரியாது அந்தளவுக்கு இருந்துருச்சு அந்த எனர்ஜி. அப்புறம் 4 days வந்து போச்சு, மறுபடியும் வந்து ரீலாப்ஸ் பண்ணிட்டேன், ஃபெயில் ஆயிடுச்சு, என்னடா நம்மளால 4 days தான் கடக்க முடியுது, இவர் வந்து 90 days அப்படின்லாம் சொல்கிறாரு, அதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னு நினச்சி நினச்சி நான் வந்து டெய்லியுமே வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த செலிபசி மேலே வந்துருச்சு, டெய்லியுமே ஃபோன் எடுத்தால் பிரகாஷ் அண்ணாவோட வீடியோ தான், எப்போ பார்த்தாலும் வந்து பிரகாஷ் அண்ணாவோட வீடியோ தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன், நிறைய இந்த மாதிரி நோஃபேப்ன்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டு யூடியூப்பில் கூகுளில் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நோஃபேப்னால் என்ன, அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, இதை பண்ணால் இப்படி இருக்குமா, இப்படியெல்லாம் மாறலாமா, லைஃப் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்து எனக்கே வந்து ஆசை வந்துடுச்சு, சரி நம்ம ஃபாலோ பண்ணி தான் பார்ப்போமே, 48 days அட்லீஸ்ட்டு 1 month ஃபாலோ பண்ணி பார்ப்போமே அப்படின்னு எனக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துருச்சு. சரி அப்படின்னு ஃபாலோ பண்ணேன். மொதல் வந்து 4 days வந்து நான் சொன்ன மாதிரி ஃபெயில் ஆகிட்டேன், அப்புறம் வந்து ஒரு 12 days ஃபெயில் ஆனேன், அப்புறம் வந்து அவ்வளோதான்,
அந்த 12 டேஸ்லேருந்து டைரெக்டாக வந்து நான் 61 டேஸ் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். என்னாலே நம்ப முடியல. ஆனால் அந்த 61 டேஸ் வந்து சொன்னாலாம் புரியாது, அந்தளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் எனர்ஜி. ஒரு நான் வந்து எப்போயுமே ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து அந்த டம்பிள்ஸ் எல்லாம் வந்து தூக்கவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப நான் கஷ்டப்படுவேன். ஆனால் அந்த 61 டேஸ் செலிபஸி ஃபாலோ பண்ணதில் அந்த டம்பிள்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக என்னால் தூக்க முடிஞ்சு, எல்லா ஒர்க் அவுட்டுமே ஈஸியாக பண்ண முடிஞ்சு, எதுக்குமே எனக்கு மூச்சு வாங்கலை. அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் எனர்ஜியாக இருந்துருச்சு. இது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு ஒரு பெரிய அந்த ஒரு சொர்க்க மாதிரி இருந்துச்சு அந்த இதுவே. அந்த 61 டேஸே எப்படின்னே தெரில, அந்தளவுக்கு அந்த நாட்கள்லாம் எனக்கு ஓடிடுச்சு. அப்புறம் அந்த 61 டேஸில் வந்து எனக்கு வந்து நான் ரீலாப்ஸ் பண்ணிட்டேன். அது எதனால நடந்துருச்சுனே தெரில, அந்த ரீலாப்ஸ் பண்ணிட்டேன் அட்ஜஸ்ட் வந்து அந்த 61 டேஸில் ரீலாப்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரொம்பவுமே மன வருத்தமாக இருந்துச்சு, ஐயோ ஏன்டா இப்படி ரீலாப்ஸ் பண்ணிட்டோமே, அவ்வளோதானா, நம்மளால் முடியாதா, இவ்வளோதான் நம்மளோட வில் பவரா அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் இப்படியே வந்து அந்த 61 டேஸ் ரீலாப்ஸ் ஆனது. அதை மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு 3 மந்த்ஸ் ஆச்சு. அந்த 3 மந்த்ஸில் நான் படாத கஷ்டமே இல்லை, ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டேன். மறுபடியும் வந்து அந்த பான் அடிக்ஷனில் போய் நான் விழுந்துட்டேன். ரொம்பவுமே நான் கஷ்டப்பட்டுட்டேன் அந்த 3 மாதத்தில். என்ன சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு வந்து அவமானம், எல்லாமே ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அப்படியே நிறைய இது வந்து என்னை அட்டாக் பண்ணிடுச்சு. இப்போயுமே வந்து சோகமாகவே இருக்கிறது, இப்போயுமே வந்து ஒரு வேலை சொன்னால் என்னால் செய்ய முடிகிறதில்ல, வீட்லேயுமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்டா நீ இப்படி ஆகிட்டே இருக்க, உன் லைஃபே அப்புறம் ஸ்பாயில் ஆயிரும், இப்படியே இருக்காத, மாறப்பாரு, அப்போ தான் வந்து நீ வந்து நல்லா படித்து நாளைக்கு வந்து ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குமே வாழ்க்கை வந்து ரொம்ப வெறுத்துருச்சு, என்னடா மறுபடியும் இப்படி எல்லாமே நடக்குது. ஆனால் அந்த டயத்தில் நான் ஒன்று நோட் பண்ணேன், என்னென்னா இப்போ நடக்கிறது அந்த 61 டேஸில் வந்து அந்தளவுக்கு எதுவுமே நடக்கலை, லைஃப் வந்து ஒரு ஸ்மூத்தாகவே போச்சு. அப்போ தான் நான் உணர்ந்தேன், சரி இதில் தான் வந்து எல்லாமே இருக்குது போல் அப்படின்ட்டு நினச்சிட்டு அந்த 3 மந்த்ஸ் மறுபடியுமே நான் வந்து இந்த சுய இன்பமும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சைடில் வந்து இந்த நோஃபேப்பு அதை பற்றி ரிசர்ச்சும் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 4 டேஸ் போவேன், 5 டேஸ் போவேன், மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணேன். இப்படியே வந்து என் லைஃப் வந்து ஒரு 3 மந்த்ஸ் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து ரொம்ப இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு லைஃப்பில். அதுக்கப்புறம் நான் முடிவு எடுத்தேன், அவ்வளோதான்டா, இது விட்டால் வந்து இப்படியே தான் போயிட்டே இருக்கும் போல், நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நானே வந்து கடவுள்கிட்ட வந்து நான் சத்தியம் பண்ணிட்டேன், இனிமேல் நான் வந்து சுயன்பமே செய்ய மாட்டேன், அப்படி மீறி செஞ்சால் நீ என்ன தண்டனை கொடுக்குறியோ அது வந்து உன் விருப்பம் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு அது வந்து சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரிப்பாக காமெடியாக இருக்கலாம், ஆனால் வந்து எனக்கு பொறுத்த அளவுக்கு நான் அதை சீரியஸாக அந்த விஷயத்தை நான் செஞ்சேன், கடவுள் மேலே சத்தியம் பண்ணிட்டேன். எனக்கு வந்து சுத்தமாக வந்து கடவுள் நம்பிக்கைன்றதே கிடையாது. கோயிலுக்கு போனாலும் சும்மா வந்து கையெடுத்து 2 கையெடுத்து கும்பிடுவேன், அது வந்து சும்மா நான் ஒரு பேருக்கு கும்பிடுவேன். வீட்டிலலாம் கடவுளை பார்த்து சொல்லுவேன், என்ன நீங்கள் ஒரு கல்லை போய் கும்பிட்டுருக்கீங்க, அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது, எல்லோரும் கடவுள்னு போய் கும்பிட்றாங்க அப்படின்னு நினச்சி சொல்லிக்கிட்டே இருப்பேன் வீட்டில். அப்புறம் எனக்கே என்னன்னு தெரில, கடவுள் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நம்பிக்கை வந்து எனக்கு எங்கேருந்து வந்துருச்சுன்னே சுத்தமாக இப்போ வரைக்குமே புரியல. நான் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து ஒரு ஆன்மீகத்தில் வந்து என்னோடய கான்சன்ட்ரேஷனை ஃபுல்லாக நான் செலுத்திகிட்ருக்கேன். அப்படியே நான் வந்து சத்தியம் பண்ணிட்டேன். அது எப்போன்னா 2021 ஜனவரி 1 கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு, நியூ இயர் முந்தின நாளில் வந்து நான் சத்தியம் பண்ணேன், December 31st சத்தியம் பண்ணேன். இப்போ இதுதான் லாஸ்ட்டு, இனிமேல் வந்து என் லைஃப்பில் நான் சுயன்பன்றதே நான் செய்யவே கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போருந்து வந்து இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி வந்து July month என்னோடய செலிபஸி கவுண்ட் டேஸ் வந்து 191 ஆகிருக்கு. இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து என் லைஃப்பில் சேஞ்ச் ஆகிருச்சு. எந்த வித ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, டிப்ரெஷனும் இல்லை, ஒரு வீக்னஸும் இல்லை, எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் பிரகாசம் நான் சொல்கிற மாதிரி தான், புதுசாக வந்து ஒரு புதுசாக பிறந்த மாதிரி இருக்குது. அது எப்படி சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு வந்து லைஃப் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு.
ஆனால் இந்த லாக்டவுன் டேஸில் வந்து இந்த செலிபஸை ஃபாலோ பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து வீட்டிலே இருக்கிறனால நம்ம மைண்ட் தாட்ஸ் வந்து அங்கிட்டு இங்கிட்டுமா வந்து போயிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம செலிபஸின்றதை வந்து லாக்டவுனில் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறது காரணம் வந்து பிரகாஷ் அண்ணா தான். அவர் மட்டும் இல்லைன்னா நான்லாம் இன்றைக்கி எப்படி இருந்திருப்பேனே தெரில. இதை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களான்னு கூட தெரில. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் நான் பார்த்துருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாமே வந்து பிரகாஷ் அண்ணானால தான். அவர் மட்டும் இல்லைன்னா வந்து நம்மெல்லாம் எப்படின்னே தெரில. லைஃப் வந்து எப்படி ஆயிருக்குன்னு நினைக்கவே ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ இந்த இப்போ வரைக்கும் நான் நோஃபேப் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் நடக்குது. அந்த மேக்னெட்டிக் அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாஷ் அண்ணா சொல்லுவார், அதெல்லாம் வந்து என் லைஃப்பில் நான் ரியலாகவே பார்த்துட்ருக்கேன். ரியலாகவே நடக்குது. சின்ன 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 விஷயங்கள் வந்து நடக்குது. அந்த சின்ன சின்ன விஷயங்களே லைஃப்பில் வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. அப்படி இருக்குது. அதே மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுல வந்து ரொம்பவே வந்து முன்னேற்றம் இருக்குது. அந்த 6 kg டம்பிள்ஸ் எல்லாம் என்னால் வந்து தூக்கக்கூட முடியாது. அதாவது தூக்குவேன், கஷ்டப்பட்டு தூக்குவேன், அப்படி இருந்தேன். பட் இப்போ வந்து அந்த டம்பிள்ஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக் பால் மாதிரி தூக்கி போட்டு கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அந்த வெயிட்டு கூட தெரில. ரொம்பவுமே பாடி வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆன்மீக நம்பிக்கைன்றது கூட வந்து வந்துருச்சு. ஏன்னால் நம்ப கூட முடியலை இப்போ வரைக்குமே. நான் வந்து கடவுளை கூட கும்பிடக்கூட யோசிப்பேன். ஆனால் அப்படி இருந்தவன் நான் வந்து எப்படி இப்படி மாறினேன்னு கூட எனக்கு வந்து சொல்ல தெரில. கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த செலிபஸின்றதை வந்து லைஃபையே மாற்றிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃபையே மாற்றிடும். அதே மாதிரி வந்து எல்லோரும் வந்து ஃபோனை வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஐ மீன் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி சும்மா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்காண்டி யூஸ் பண்ணணும்னு தோணுதுன்னா இந்த மாதிரி பாட்டு கேளுங்க. அப்புறம் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் இந்த மாதிரி நோஃபேப் வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய பாருங்கள். உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் வரும். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிகர் ஆனால் கூட வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரிகருக்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அதாவது கற்பனை வந்து வரும், எப்போன்னு சொல்ல முடியாது. அந்த அட்ஜஸ்ட்ன்றது வரும். அந்த அட்ஜஸ்ட்க்கு நீங்கள் வந்து இடம் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களை வந்து என்ன சொல்கிறது, மறுபடியும் அந்த சுய இன்ப பழக்கத்தில் வந்து உங்களை தள்ளிடும். அதனால் வந்து அட்ஜஸ்ட் வந்தால் யாருமே வந்து கேர் பண்ணாதீங்க. அது பாட்டுக்கு வரும், போயிடும். அதே மாதிரி அட்ஜஸ்ட் வந்தால் போய் நம்ம பிரகாஷ் அண்ணா சொல்லுவார், அட்ஜஸ்ட் வந்தால் கோல்டு ஷவர் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி வந்து தண்ணி குடிங்க அப்படின்லாம் சொல்லுவார். அதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் உண்மை தான். அப்படியெல்லாம் வந்து செய்யுங்க, அட்ஜஸ்ட்டை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து அட்ஜஸ்ட்ன்றதே வர்றதில்லை. அதாவது எப்போயாச்சும் வரும், வந்தால் கூட நான் வந்து அந்த அட்ஜஸ்ட் வந்து ஈஸியாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது. அந்த ஃபஸ்ட்டு 4 days 12 days வந்த அட்ஜஸ்ட் வந்து எனக்கு சுத்தமாக இப்போ இல்லை. அந்த ஆசையே எனக்கு சுத்தமாக விட்டு போயிடுச்சு. எப்போயாச்சும் வந்தால் கூட அந்த அட்ஜஸ்ட் வந்து நான் கேர் பண்ண மாட்டேன், அதுவுமே போயிடும். ஸோ இப்போ வந்து இன்னும் 9 days தான், நான் வந்து 200 days வந்து ரீச் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் உங்கள்கிட்ட இப்போ சொல்லிட்டேன். எல்லாருமே வந்து நோஃபேப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் போரிங்காக பேசியிருந்தா சாரி, நான் வந்து அப்படியே பேசுகிறேன். எனக்கு என்ன தோணுதோ நான் அதைத்தான் பேசுகிறேன். இவ்வளோ நேரம் வந்து எனக்காக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. சரி, நான் இன்னொன்றும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடிக்கடி வந்து பிரகாஷ் அண்ணா வந்து சொல்லுவார், உங்களுக்கு வந்து நீங்கள் தான் குரு அப்படின்னு சொல்லுவார். அது என்னமோ உண்மையாக இருந்தாலுமே நமக்கு சொல்லி தந்ததே பிரகாஷ் அண்ணா. அவர் தானே குரு. அதனால் எப்பயுமே அவர் தான் மொதல் நமக்கு சொல்லி தந்தார். அவர் தான் குரு. அதுக்கடுத்து தான் நம்ம அவர் சொல்லி தான் நம்ம குரு ஆனோம். அதனால் அவர் வந்து அடிக்கடி சொல்கிறது வந்து உண்மை தான். இருந்தாலுமே அவர் தான் குரு. உங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரில. உங்களுக்கு அப்படி அந்த அளவுக்கு நீங்கள் நல்லது வந்து இன்றைக்கி செஞ்சிட்ருக்கீங்க. இதை வந்து சொல்லவே யாருமே நமக்கு சொல்லி காட்டவே யாருமே ஆள் இல்லை. இப்படிலாம் வந்து வெளியே போய் பிரம்மச்சரியம் அப்படிலாம் பேசின வந்து கிண்டலும் கேலி தான் செய்கிறாங்க. ஒன்றுமே வந்து இதுக்கு வந்து ஒரு சரியான ஆன்சர் கொடுக்க மாட்டேறாங்க. அதே மாதிரி இன்னொன்றுமே சொல்லுவாங்க, நீ வந்து சுய இன்பம் செய்யாமல் இருந்தால்
உனக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆயிரும், அது அது வந்து பாடியில் வந்து நிறைய டிசீஸ் வந்துடும், இப்படி இப்படி நிறைய மித்து தான் இருக்குது. எல்லாமே வந்து பொய் தான், ஒன்று கூட உண்மை இல்லை, எல்லாமே வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயம்தான். அது வந்து ஒருத்தரால் ஒருத்தரால் வந்து அது பரவி பரவி இன்றைக்கி உலகம் முழுவதும் வந்து அப்படி வந்து சிலரோட மனசில் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்பாதீங்க, நீங்களே வந்து யோசிச்சு பார்க்கலாம். யாராச்சும் இப்படி சொல்லும்போது அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கலாம். அப்படி அப்போது ஒரு மாதம் வந்து செய்யாமல் இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த எனர்ஜியை வந்து ஏன் வந்து சுய இன்பம் செஞ்சு ரிலீஸ் பண்ணால் ஏன் வந்து சோர்வுன்றது வருது, ஏன் டிப்ரெஷன்ன்றது வருது, அப்போ ஏன் வந்து கை நடுக்கம்லாம் ஏன் வருது, நீங்கள் வந்து கேட்கலாம் தாராளமாக. அவங்களுக்கு வந்து அந்த இதுக்கு வந்து ஆன்சரே சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு பொய்யான ஒரு தகவல் தான். அதனால் வந்து அது வந்து ஒரு பொய் தான், யாருமே வந்து நம்பாதீங்க. எல்லோரும் வந்து செலிபசி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய் டு ஆல். மறுபடியும் நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போடுவேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவே நான் வந்து போடுவேன்னா போட போகிறேன்னே எனக்கு தெரியாது. நான் வந்து இப்படியெல்லாம் யார்கிட்டையும் வந்து இந்த மாதிரி வந்து மீடியாக்கிட்ட வந்து நான் பேசினதே இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு சுத்தமாக இல்லை. முத முத வந்து எனக்கு நான் பேசுகிறதே இந்த ஒரு சேனல் தான், வாய்ஸ் ரெக்கார்டிங். அதுவுமே இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ நான் வந்து சீக்கிரமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பை.